புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கடிகாரம் ஏன் உயரமான இடத்தில் இருக்கிறது தெரியுமா? அது எப்போதும் ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பதால் தான். உங்களையும் வாழ்வில் உயரமான இடத்திற்கு அழைத்து சென்று வெற்றியாளர்களாக்கி ஜொலிக்க செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9655. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. காமாட்சி காரணாலே விருப்பம். நம் விருப்பத்தை ஆள்பவள் தான் காமாட்சி. விருப்பத்தை நம்முடைய விருப்பத்தை நமக்கு அள்ளி கொடுப்பவள் தான் காமாட்சி. அதனால தான் அவளுக்கு காமாட்சின்னு பேர். காமாட்சி கோயில் அதாவது காஞ்சிபுரம் அப்படின்னாலே காமாட்சி தான். காமாட்சியோடைய மூலஸ்தானத்தில் கூடியது காமாட்சி. பக்கத்திலே வந்து தபஸ் காமாட்சி, அதுவும் பக்கத்திலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிலாகாச காமாட்சி. நாலாவது ரொம்ப முக்கியமானது உற்சவ காமாட்சி. அஞ்சாவது முக்கியமானது பங்கார் காமாட்சி. அங்கே பாதம் தான் இருக்கும். அந்த முழு உருவம் வந்து தஞ்சாவூருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ பஞ்ச காமாட்சி, அஞ்சு காமாட்சியும் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொன்னால் ஒருங்கே ஒரே இடத்துல அப்படின்னு சொன்னால் அது காஞ்சிபுரத்துக்கு போனால் தான் முடியும். நான் சென்ற வாரமே சொல்லியிருந்தேன், ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன் வரிசையாக 9, அதுக்கப்புறம் 10,800, 21,600. ஒரு சராசரியாக ஒரு மனிதன் வந்து 12-16 பிரீத் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 16 முறை சுவாசம் அப்படின்னும்பொழுது 900 ஒரு 1 ஹவருக்கு, 24 நேரத்துக்கு 21,600. அதில் வந்து 10,800 வந்து சூரிய அதாவது லூனார் அண்டு சன், அப்போ சூரிய சக்தி அண்டு வந்து சந்திர சக்தி, சந்திர ஆற்றல்னு சொல்லலாம், சூரிய ஆற்றல்னு சொல்லலாம். அப்போ இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. 10,800 சூரிய ஆற்றல், 10,800 சந்திர ஆற்றல், சேர்த்தா 21,600. 21,600 அப்படியே பிரிச்சிங்கன்னா உள்ளே வந்து உள்ளே பகுத்தாய்ந்து பார்த்தீங்கன்னா அது மனிதனோட மூச்சு சம்மந்தப்பட்டது. இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். வரும் வாரங்களில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நான் பாலனோட செல்வி பேசுறேம்மா. செல்விமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கை. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? மகிழ்ச்சி செல்வி, எனக்கு எந்த ஊர் சொந்த ஊர் தெரியுமா? தெரியல சார். எனக்கு அம்பாசமுத்திரம்மா. அம்பாசமுத்திரம் பாவனாசம் தான். அங்க பிறந்த ஊர் பாவனாசம் தான். இப்ப நிகழ்ச்சி எவ்வளவு நாளா பாக்குறீங்க? சரிம்மா. உங்க செல்வி, இந்த செல்வின்ற பேர் நம்ம திருநெல்வேலி பேர் இல்லையா? அப்ப உங்களுக்கு திருநெல்வேலி சொந்த ஊரா? ஆமா, திருநெல்வேலி தான் சொந்த ஊர். திருநெல்வேலி செல்வின்ற பேர் அதிகம் கிடையாதம்மா. சரி, உங்க கேள்வி என்னம்மா? எங்க ஊர்? எனக்கு தாளையத்துமா, அதுல செல்வியம்மன் கோயில் இருக்கு, அந்த பேர் தான் எல்லாரும் கேட்பாங்க. செல்வியம்மனா செல்வியம்மனா? செல்வி, செல்வியம்மன். ஓகே சரிம்மா. தாளையத்து வந்து ஓகே. ஃபேக்டரிக்கு ஆப்போசிட் சைடில் ஊர் இருக்கு, அந்த ஊர் தானே சொல்றீங்க? ஓகே சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு அங்கே நிறைய நண்பர்கள் உண்டு. சொல்லுங்கம்மா கேள்வி. என் பொண்ணு பேரு ஸ்ரீராமலட்சுமி, அவளுக்காக கேக்குறேன் அவ எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னன்னு கேக்குறதுக்காக. ஸ்ரீராமலட்சுமிமா? ஸ்ரீராமலட்சுமி. ராமலட்சுமி. நம்ம ஊர்ல ராமலட்சுமின்னு ஏதாவது டாக்டர் உண்டா திருநெல்வேலியில? ஆமா, வடையார்பட்டியில. வடையார்பட்டியில எங்க மாமியாருக்கும் அவங்கதான் சுகப்பிரசவம், என் ஒய்ஃப்க்கும் அவங்கதான் சுகப்பிரசவம், என்னோட பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆனா அவங்க தான் சுகப்பிரசம் நடக்கும். ரொம்ப கைராசியான டாக்டர், கைராசியான பேருமா, அந்த பேர் ராமலட்சுமி. சரியா? இப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேம்மா. நான் வந்து இந்த உங்க கேட்ட கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமாம்மா? சொல்லுங்க. உங்களுக்கு உலகத்துல இப்ப நீங்க பாக்குற விஷயத்துல இது மாறினா இந்த உலகம் நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்த மாத்துவீங்க? பொறாமப்படுறது மாறலாம். பொறாமை, மத்தவங்களை பத்தி பேசுறத விடலாம், இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் மாறும். மகிழ்ச்சிமா. அதாவது உங்களுக்கு என்னன்னா நீங்க ஜெயிக்கிற வெறியெல்லாம் இருக்குமா, அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம சாதாரண பெண்மணியாக சமைச்சு போட்டுட்டு வீட்டுல இருக்கீங்க. சரியா செல்வி?
ஆமா சார். நீங்க தான் தொழில் பண்ணணுமா? நல்லா வருவீங்க. ரெண்டாவது வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, உங்களை போல உங்க பொண்ணையும் உருவாக்கிடாதீங்கம்மா. யாரும் இந்த உலகத்துல கடவுள் கிடையாது. யார்ட்டையும் என் பொண்ணு எப்படி இருப்பான்னு கேட்காதீங்க. என் பொண்ணு இப்படி மாறணும், இது போல வரணும், அதுக்கு ஒரு வழி என்னம்மா மாறணும்னு தான் சார் நானே இது பண்ணுறேன். அவ பிஏ முடிச்சிருக்கா, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேக்குறேன். அதான் அப்ப கேக்கும்போது என் பொண்ணு நல்லா இருப்பாளான்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த டிவில இங்க இருந்து பேசலாம், நான் ஒன்னும் சாமியார் கிடையாது, நான் ஒன்னும் சாமி கிடையாது, நானும் சாதாரண மனிதன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஒரு பதட்டத்துல எப்படியோ, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்மா, இட்ஸ் ஓகே. இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னம்மா, ராமலட்சுமி அமோகமா இருப்பா, சிறப்பா இருப்பாம்மா. நானும் பிஇ படிச்சிருக்கேன். பிஇ படிச்சு நம்ம வீட்டுல உட்காந்தா வேலை நம்மள தேடி வராதுமா. தாகித்தவன் தண்ணீரை தேடுகின்றான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகின்றதுமா. உங்க பொண்ணு பிஇ முடிச்சிருக்கானா, அதற்கு உள்ளான வேலை எங்கேயோ இருக்கு. அந்த வேலை வந்து இவ்வளவு தேடுது, இது போல ஒரு ஆளை இவ்வளவு அந்த வேலையை தேடணும். அப்ப முயற்சி எடுக்கணுன்றதான் நான் சொல்ல ஒரு விஷயமா, தொடர் முயற்சி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேம்மா, துர்கை வழிபாடுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துங்க. உங்க பொண்ணுக்கு உடனே வேலை கிடைக்கும். அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நீங்க ஆக சிறந்த பெண்மணிமா, மிக சிறப்பாக இருப்பீர்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் காரைக்குடி எங்கிருந்து பேசுறீங்கம்மா? காரைக்குடி அவுட்டர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க கேள்வி என்ன சாந்தி? சார், என் பையனுக்கு இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தா சார், திருப்பி போக முடியல. இப்ப இங்க வந்த இதுல கல்யாணம் பண்ணிருக்கோம் சார். சரி, ஏற்கனவே பார்த்த பொண்ணு வச்சு. சரி, வேலைக்கு மறுபடி போறதுக்கு இன்னும் லேட் ஆகும், வெளிநாட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும் சார். இப்ப இங்க அவனுக்கு ஏதாவது வேலை அமையணும் சார். அம்மா அம்மா, இப்ப காரைக்குடியில நீங்க ஏற்கனவே கூப்பிட்டுருக்கீங்கம்மா? வெளிநாடு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, சரியாம்மா? புதுசா பேசுற மாதிரியே பேசுறீங்களா சாந்தி? நடிகை சாவித்ரி பார்த்துல உங்களை பாத்துட்டேன். சரி அம்மா, உங்க ஊர்ல ஒரு தியேட்டருக்கு ஆப்போசிட்ல பிரசிடென்ட் ஒரு ஹோட்டல் இருக்கு தெரியுமா? சாப்பிட்டுருக்கீங்களா போயிட்டு? சைவ உணவுக்கு சிறந்த இடம், நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். எப்ப போய் சாப்பிட்டீங்க? நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, ஒரு 23 வயசு பெண்ணா இருந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க கணவர் வெளிநாடு போனா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? உங்களை அதனாலதான் சார் இங்க வேலை அமையணும் சார். என் பிள்ளைக்கு அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து சந்தோஷமா இருக்கணும் சார், வீடு வாங்கணும் சார். சரிம்மா, உத்தரகோசம் மங்கையம்மா, உத்தரகோசம் மங்கையில் இருக்கக்கூடிய வராகி வழிபாடு உங்க நீங்க எதிர்பார்க்குற விஷயத்த கொடுக்குமா. ஒன்று வேலையும் கொடுக்கும், உங்க பையனும் தயவு செய்து காரைக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாருமே வெளிநாட்டுக்கு தான் அனுப்புறாங்கம்மா. இந்த கல்யாணம் அதாவது 10,000 சம்பளம் வாங்கினா கூட வெளிநாட்டில் போய் வாங்கணுன்ற மக்களோட எண்ணத்தை உடைக்கணுமா. நீங்கள் அப்படி அனுப்பணும்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் வயலில் அதை சொல்லிக்கிறேன். நீங்களோட எண்ணம் நல்ல எண்ணம் நிறைவேறுமா. நீங்க வராகி பிடிச்சிங்க, மிக சிறப்பான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள் சார். சாந்தி, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், பொதுவாகவே நம்ம நேயர்களுக்கெல்லாம் நீங்க வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷனா கோவில்கள் சொல்லும் போது, இப்போ ஆண்டாள் கோவிலுக்கு போங்க, பழனி போங்க, திருச்செந்தூர் போங்க, திருப்பதி போங்க, இந்த மாதிரி பெரிய புகழ்பெற்ற பெரிய பெரிய ஸ்தலங்கள் மட்டுமே சொல்றீங்களே சார். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி கோவிலுக்கு போய் நாங்க வேண்டினா நாங்க நினைத்த வரம் கிடைக்காதா? இது நல்ல கேள்வி. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்புறம் தனியா கொடுத்துடலாம். இருந்தாலும் இதே கேள்வி நீங்க ஒரு 8 மாசம் மணி கேட்டிருக்கீங்க சரண்யா. பட் இதுக்கு நான் வேற ஒரு பதில் நான் சொல்றேன். அது எனக்கு கோயில்ன்றது எப்போ பரிச்சுன்னா 96-97 அப்புறம் தான். எனக்கு தைராய்டில் எனக்கு ஒரு கேன்சர் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தான், நான் நடுத்தருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கோயில் எதை எதை தின்னா பெத்தன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட புக்கு வாங்குறதுக்கெலாம், அதை வாங்கினா அதில் இருக்க தகடு வாங்கினா நம்ம லைஃப் சரியாயிடுமான்லாம் சுற்றின காலங்கள் உண்டு. ஸோ அந்த டைமில் தான் நான் நிறைய கோயில்கள் போனேன். ஸோ அந்த வகையில் எனக்கு சதர்ன் சைடில் நான் மார்க்கெட்டிங் வேலை பார்த்துட்டு போன இடங்கள் பார்த்தீங்கன்னா சதர்ன் சைடு, விழுப்புரத்துலேருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் வரைக்கும் போனதுனால அங்கங்கே கோயிலில் அப்படியே கனெக்ட் பண்ணிப்பேன். மற்ற கோயிலாம் ஒரு வாட்டி போயிருப்பேன்னா, இப்போ ஆண்டாள் கோயிலாம் 1000 வாட்டிக்கு மேலே போயிருப்பேன். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நம்பர் 2 வந்து, நான் இன்ஃபேக்ட் சாமி கும்பிடாத போதே வைத்தீஸ்வரன் கோயிலில் 1989 மொட்டை போட்டிருக்கேன். ஒரு ட்ரெண்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும்போது அது சாமி கும்பிட்டோ அந்த சாமி பேர்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கோவில் வந்து ஆண்டாள் கோயில் தான் பெஸ்ட்டாக, திருச்செந்தூர் தான் பெஸ்ட்டாக, பழனி தான் பெஸ்ட்டுன்னா டெஃபினட்டாக பெஸ்ட்டு. இட் டசன்ட் மீன் தட் அது அப்படின்னா என்னென்னா, நம்ம ஊரில் இருக்க கோயில் மட்டன்லாம் கிடையாது. நான் எனக்கு தெரியும், எனக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும்
மிக சிறப்பு வாய்ந்த அதி ரொம்ப வெரி பவர்ஃபுல் டெம்பிளாக இருக்குது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகன்றது வந்து ஒரு 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 நகரத்தாருடைய 9 கோயிலில் ஒரு கோவில், அது வந்து ஒரு கிராமத்து கோயில் மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி பிள்ளை கற்பக விநாயகர்னாலே பிள்ளையார்பட்டின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பேராவூர்னி போனீங்கன்னா நீலகண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர், அங்கே பார்த்தீங்கன்னா நீலகண்டர் நீவின்னு வச்சுருக்கோம், நீவி ஸ்டோர்ஸ் அப்படின்னு. அந்த விநாயகர் மாதிரி ஒரு பவர்ஃபுல் விநாயகர் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் பேராவூர்னி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பாலத்தில்ன்னு ஒரு ஊர் இருக்குது, மேற்கு பார்த்த துர்கை, த மோஸ்ட் பவர்ஃபுல் துர்கை அம்மன். இப்போ டசன்ட் மீன் தட், இப்போ நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு போக்குவரத்து அதிகம். நீங்கள் வந்து இதே வந்து பேராவூர்னி போனால் பட்டுக்கோட்டை போய் அங்கேருந்து பேராவூர்னி போனோம் அப்படின்றது விஷயம், கோனேரிக்குப்பம் துர்கை அம்மன், காஞ்சிபுரம் போய் அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் போனோம். அப்போ இதுனால் மக்களுக்கு தெரிஞ்ச ரூட்டு, இன்ஃபேக்ட் சொன்னால் போயிடலாம் அப்படின்றது தான். அப்போது நான் உங்களுக்கு சொல்கிற தெற்கு தெரு மலைமந்த சாமி அதே போல் சொல்லலாம். வெள்ளரிப்பட்டி பக்கத்தில் இருக்க பைபாஸ், மதுரை பைபாஸில் ஒரு சின்னோண்டு கோயில், ஆனால் அதோட நீங்கள் அதை போனால் தான் அதோடய ஃபீல் உங்களுக்கு புரியும். அப்போது நான் ஏன் இது வந்து சொல்ல, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஊரோட ஒத்து வாழ்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு நான் போய் பேராவரணியில் பாலத்தளின்னு ஒரு ஊர் இருக்குது, பேராவரணி போகிற முடி பாட்டுக்கோட்டிலேருந்து போகணும் 12 கிலோமீட்டரு, அங்கே இருக்க துர்கைக்கு போங்கன்னு சொன்னால் நம்ம மக்கள் வந்து பண்ண மாட்டாங்க. இது திருச்செந்தூர், ஆண்டாள், பழனி அப்படின்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் சொக்கலிங்கம், அப்போ இவனும் சொல்கிறான் அப்படின்னும்பொழுது இவங்க வந்து போகிறதுக்கு ஈஸி. பழனினா அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாக சைக்காலஜிக்கலி போகிற ரூட்டு தெரியும், அப்போ நம்ம போயிட்டு வந்துடலான்ட்டு. இதே ஒரு தெரியாத ஊரில் இருக்கக்கூடிய கோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் போக மாட்டாங்க. ஸோ இது ஒரு சைக்காலஜி ரீசனுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன். பட் மேபி நீங்கள் இது போல் ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்கன்னா, நான் நிறைய கிராமத்து கோயிலை பற்றி என்னால் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது. நிச்சயமா சார், பேராவூரணி துர்க்கை வேண்டாம் சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற துர்க்கை வழிபடுங்கன்னு சொல்லலாமே. தாராளமாக பண்ணுங்க. நம்ம வந்து நீங்கள் வந்து இப்போ நான் இப்போவே வந்து இந்த அம்மா கேட்டாங்க, என்னை குழந்தைக்கு படிக்கணும், நல்லா வரணும், இப்போ நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு செல்வி கேட்டதோட தொடர்ச்சியாக சொல்கிறேன், நான் வந்து நல்லா படிப்பேம்மா, வேலை கிடச்சிரும்னா மக்களுக்கு நம்பிக்கை வராது. இந்த ராஜாதிராஜா படத்தில் ஒரு தாயத்தை கட்டிட்டு, இனிமேல் சுப்பிரமணி நீ அந்த நாய் பேர், நீ நாய் கடிக்காது போய் நில்லுன்னா உடனே அந்த அந்த தாயத்தை கட்டினோடனே தான் ஒரு தைரியம் வரும் ரஜினிக்கு. அதே போல் தான் மக்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொன்னால் தான், இங்கே போனாங்க இந்த விஷயத்தை பண்ணுங்க, பண்ணாதாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வந்த ஒரு விஷயத்த சொன்னால் தான் அவங்க நம்பிக்கை வரும். இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க விநாயகர் கோயிலில் போய் தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போங்க, வேலை தேடுங்கன்னா நம்ப மாட்டாங்க மக்கள், அதை மாதிரி ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஸோ இதை மாற்றுறது கடினம், ஆனால் நிச்சயமாக நான் மாற்றுவேன். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என் பேர் சம்பூர்ணம் மேடம். சம்பூர்ணம் அம்மா பேசுறேன், சொல்லுங்க அம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சம்பூர்ணம் வணக்கம், வாழ்க சொல்லுங்க அம்மா. சார் வணக்கம், வாழ்ந்து வளமுடன். வணக்கம், ரெண்டாவது போன வருஷம் பேசணுங்க. ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்குமா? நீங்க கடைசி 7:25 கூப்பிட்டீங்கம்மா. ஆமா சார், கடைசி கால்மா, ஞாபகம் இருக்குமா? சொல்லுங்கம்மா. சார் இந்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாண நாள் வருதுங்க சார். சரி, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்த்து வேணும். நல்லா இருப்பாங்க, சிறப்பா இருப்பாங்க, அமோகமா இருப்பாங்கம்மா. என் பையனுக்கு 11ஆம் தேதி பிறந்த நாளுங்க சார். அவரும் வந்து 100 ஆண்டு காலம் சீரும் சிறப்புமாக செல்வ வளத்துடன் பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய சிறப்பான வாழ்க்கையை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சம்பரணம். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம் என் பேர் காளிதாஸ். மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க காளிதாஸ் சார்? மேடம் நாங்க திருப்பூர். மேடம் சொல்லுங்க சார், வந்து பழனி. மேடம் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார் வேலை. ஓகே சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. காளிதாஸ் வணக்கம், வாழ்க்கை சொல்லுங்க. காளிதாஸ் சார் வணக்கம் சார். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன யூனிட் ஒன்று போட்டிருக்கோம், கம்பெனி ஒன்று போட்டிருக்கோம். எங்க போட்டிருக்கீங்க? திருப்பூர்லங்க சார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரே ஃபெயிலியராக வருது. இப்போ அது ஒன்று. இப்போ நான் எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சிட்ருக்கேங்க சார். நீங்கள் என்ன 29 வயசுல 34 வயசு, உங்கள் வயசு என்ன உங்களுக்கு? என் வயசு 37ங்க சார். 37? ஆமாம். நீங்கள் திருமணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? குழந்தை வந்து இன் டைம்ல பிறந்ததா, அதாவது ஆன் டைம்ல பிறந்ததா? ஆன் டைம்ல புரியல. இல்ல, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்ததா, கல்யாணம் ஆகி ரெண்டு டிலே ஆயிடா, எப்படி பிறந்தது? டிலே ஆகி தான். டிலே ஆகி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, உலகத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யார்?
பிரிச்சனவர் வந்து சித்தர்கள் இந்த மாதிரி சொல்றாங்களா? என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு உலகத்துல பிடித்த விஷயம் கேட்கல, பிடித்த நபர்னு கேட்டேன். சார் என் குழந்தைங்க தான் சார். ஓகே, நீங்க உங்க பிரச்சனையை சொல்லும் போதும் ரொம்ப டிலேடா பேசுறீங்க. ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு கேள்வியும் முன் வைக்கிறீங்க, அப்படின்னா அந்த விஷயத்தையும் உள்வாங்கலை. மூணாவது வந்து உங்களுக்கு டிலேடு குழந்தை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து யங் பை தாட்டாக இருந்தாலும் நிறைய இந்த சித்தர்கள், சித்தர் சமாதி, ஆன்மீகம் நோக்கி பிரயாணப்படுறதாக நான் நினைக்கிறேன். அது சரியா சார்? ஆமாங்க, ஆமாங்க. ஆன்மீகம் வேண்டாம் ஐயா, நான் சொல்கிறேன் இது லௌகிக வாழ்க்கை. உங்கள் மனைவி, அவங்க பேர் என்ன? ரேவதி. என் நட்சத்திரம் சார், சரிங்களா? அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது, ரேவதி ஹாப்பி, லைஃப் ஹாப்பி, ஒய்ஃப் ஹாப்பி, லைஃப் ஹாப்பி. ரேவதி நல்லா இருந்தாங்கன்னா உங்கள் கம்பெனி நல்லா இருக்கும் சார். ரேவதி எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போயிருக்கீங்களா சார்? வெளியில் போவாங்க சார், எங்கேயாவது கோயிலுக்கு இந்த மாதிரி போவாங்க சார். இதுதான் சார், நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் தான் சிஎம் ஆக போகிறோம் சார். ஆண்கள் வந்து மனைவியை கூப்பிட்டு போகக்கூடாத இடம் கோயில்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறேன். என்ன சார் இது வந்து? நம்ம ரேவதி வேற எங்க வெளியில கூட்டு போய் கோயில்ல வந்து போய் என்ன பண்ண? கோயில்ல போய் சாமி கும்பிடுற இந்த மாதிரி. ஆமா, அது நீங்க பண்ணுங்க. உங்க மனைவி கூட்டு, உங்க மனைவிக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் உண்டா சார்? அவங்களும் லேசா கொஞ்சம் தான் நம்புவாங்க சார், ரொம்ப நம்ப மாட்டாங்க. அப்ப எதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த கொடுக்குறீங்க? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது டிரெஸ் சார், டிரெஸ் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஊர் சுத்தம் பிடிக்கும். கார், கார் இருக்கா அவங்களுக்கு? இருக்குங்க சார். அந்த காரில் வந்து நல்லா வேகமாக போங்க, பைக்கில் வந்து பின்னாடி உட்கார வைத்து நல்லா காலேஜ் பசங்க மாதிரி போங்க. அதுதான் உங்கள் மனைவி விருப்பப்படக்கூடிய விஷயமா இருக்கும். சரியா ஐயா? சரிங்க சார, சரிங்க. இல்லை அது நான் அவங்களோட எதிர்பார்ப்பு இதுதானே கரெக்டானு கேட்குறேன். கண்டிப்பாக சார், உண்மைதான். ஆமாம், நல்லா லைட் ப்ளூ சுடிதார் வாங்கி கொடுங்க, உங்கள் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அந்த ரேவதினு வந்தாலே லைட் ப்ளூ பிடிக்கும். நீங்கள் ரொம்ப அற்புதமான மனிதர் சார். உங்கள் மனைவியை தவிர வேறு உலகம் கிடையாது. ஆன்மீகத்தை அடியோட கட் பண்ணுங்கள் சார். ஜெயிச்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறனா உங்கள் ஒய்ஃப் ஹாப்பியாக வச்சுங்க. நல்ல கேள்வி கேட்டது நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான, ஆரோக்கியமான, பிரம்மாண்டமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக இப்போ காளிதாஸ்னு ஒருத்தர் பேசினார். மூகர், காளிதாசோட மறுபிறவி தான் மூகர். மூகரும் காளிதாசரும் ஒன்று. மூகர் யாருன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். காமாட்சி தொடர்புடையது. ரெண்டாவது, நம்ம எல்லா மனிதர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இறந்த பிறகு நம்ம உடம்பு அழுகிதான் போகுது. உடல் தானம் கொடுங்க, கண் தானம் கொடுங்க. அதுபோல் யாருக்கெல்லாம் வந்து ரெகுலர் மெடிக்கேஷன் இல்லாதவங்களோ பிளட் டொனேட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய டீமில் A1 நெகட்டிவ் சண்முகக்குமார் கோபிச்செட்டி பழைய இருக்கார். நான் அவர் வந்து சொன்னது தான், ஏன்னா அதெல்லாம் கிடைக்காத பிளட் குரூப்பு. ஸோ நிறைய ரத்த தானம் கொடுக்குறவங்க தான் உலகத்திலே மிக சிறந்த தானம்ன்றதை நான் சொல்லுவேன், அன்னதானத்தை விட. இன்ஃபேக்ட் அன்னதானம் வந்து ஆண்டாள் பக்கத்தில் போய் தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய லெவலில் பண்ண போகிறோம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். சார், சமைக்கிறதுக்கு யாருக்காவது தெரியும், நாங்கள் உங்க கூட சேர்ந்து பண்ணுறோன்னா 9442636363 நம்பருக்கு கூப்பிடுங்க. அதே போல் மதுரை ப்ரோக்ராம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில் உள்ள ப்ரோக்ராம். அதில் கலந்துக்கிறவங்க, அது அப்சல்யூட்லி ஃப்ரீ, ஒன் டே ப்ரோக்ராம். காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். யாரெல்லாம் கலந்துக்க ஆசைப்பட்றீங்களோ, ஆஃப்டர் கோவிட் ப்ராப்ளம் இல்லைன்னா ஷோர் ஷார்ட் ஒரு 1.5 மந்த்ஸில் நடக்கும். அதுக்கும் நம்பர் 9442636363. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய கொடுப்போம், எல்லோருமே நல்லாயிருப்போம். கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம். கெடுத்து வாழக்கூடாது, கொடுத்து வாழணும். காத்திருங்கள், எதிர்பார்த்துருங்கள் அடுத்த வாரம் ஒரு பிரம்மாண்டமான தகவலுடன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெயஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் இதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.